அனைவருக்கும் வணக்கம். திமுக சார்பில் இப்தார் புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது, திமுக ஆட்சியில் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் கருணாநிதி. அதிமுக ஆட்சி அதை ரத்து செய்தது. மீண்டும் அரசு விடுமுறை அறிவித்தவர் கருணாநிதி. உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார். வக்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க மானியம் வழங்கினார். முஸ்லிம்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கினார். முஸ்லிம்கள் வேறு, தான் வேறு என கருணாநிதி என்றும் நினைத்ததே இல்லை. அதே வழித்தடத்தில் திராவிட மாடல் ஆட்சி செயல்படுகிறது. ஆட்சி அமைந்ததும் சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சம தர்மம் ஆகிய மூன்று கருத்தியல்களுக்கு உண்டு. இந்த மூன்று கருத்தியலை ஏற்றுக்கொள்ளும் ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர வேண்டும். இது தேர்தலுக்காக மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்துக்காக ஏற்பட வேண்டும் என்றார். திமுக ஒரு சமூக நீதி ஜனநாயக கட்சியாம். முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி குடும்பத்தை தவிர வேறு யாராவது திமுகவின் தலைவராகிவிட முடியுமா? இன்பநிதியின் அமைச்சரவையிலும் இடம் பிடிப்பேன் என மூத்த தலைவர் துரைமுருகன் பேசினாரே, அவரது வயது என்ன, இன்பநிதியின் வயது என்ன? தமிழ் புத்தாண்டுக்கு கூட வாழ்த்து சொல்ல மனமில்லாத மு க ஸ்டாலின், சிறுபான்மையினர் மட்டும்தான் ஜனநாயக சக்திகள் என நினைக்கிறாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஒரு வகையில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதும் கூட நல்லதுதான். அப்போதுதானே ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியும். முதலில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இஸ்லாமியருடைய இப்தார் நிகழ்ச்சி என்று கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவருமான சகோதரர் துரைமுகம் காஜா அவர்கள் அழைப்பிதழில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, இது திராவிட முன்னேற்ற கழக இஸ்லாமுடைய இப்தார் நிகழ்ச்சியாக மட்டும் இல்லை, அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுடைய விழாவாக இந்த விழா மிக மகிழ்ச்சியோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கட்சி பேதம் இல்லை, அனைத்து மத நம்பிக்கையாளர்களும் அழைக்கப்படுகிற காரணத்தால் இதில் மத வேறுபாடுகளும் கிடையாது. ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய விழாவாக இந்த விழா மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எழுச்சியோடு எல்லோரும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துறைமுகம் காஜா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் நான் மறைந்த நம்முடைய நண்பர் மஸ்தான் அவருடைய முகம்தான் என்னுடைய நினைவுக்கு வருது. என்னால் அவரை மறக்கவே முடியல. கழகத்துக்காகவும் இஸ்லாமிய பிரமுக்களுக்காகவும் இரவுபகல் பாராமல் உழைத்தவர், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கழகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் உழைத்தவர் மட்டுமல்ல, இது போன்ற பல விழாக்களை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளில் நானும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆக அவரை அநியாயமாக நாம் இழந்து விட்டோமே. அவர் இருந்திருந்தால் எப்படி நடத்துவாரோ அதேபோல் மிக பிரம்மாண்டமாக நம்முடைய துறைமுகம் காஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அறிவாலயத்திற்கு நான் நுழைகிற போது வாசலில் நின்று ரெண்டு தூண்களைப் போல, ஒரு தூண் நம்முடைய துறைமுகம் காஜா, இன்னொரு தூர் பூச்சி முருகன். அந்த முகங்களைத்தான் நான் முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நான் உள்ளே போக முடியும். வந்திருக்கக்கூடிய கழக தொடர்களை, முன்னணியினர்களை, கழகத்தினுடைய செயல்வர்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் முதல்ல பார்த்துட்டு தான் நான் உள்ளே போனோம். காஜாவை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் அவர் தலைவர் கலைஞரையே எதிர்த்து நின்றவர் துறைமுக தொகுதியில்.
1989 போட்டியிட்டு தேர்தல் கடந்து சந்தித்தவர் தலைவர் கலைஞர் எதிர்த்து அன்றைக்கு நின்றவர். அதன் பிறகு தேர்தல் படி வர்றதுக்கு முன்னாடியே கழகத்து வந்து சந்துட்டார். ஆக அன்றிலிருந்து, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2003 வரைக்கும் கழகத்தினுடைய வெளியீட்டு செயலாளராக இருந்தார். 2003 ஆண்டிலிருந்து தலைமை நிலைய செயலாளராக பணியாற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை நியமித்தார்கள். இப்போ 2023. ஆக இந்த 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆட்சி வளர்ந்ததற்கு பிறகு இப்போ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆக காஜா போன்ற உடன்பிறப்புகளால் தான் இன்றைக்கும் இந்த கழகம் எவராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சக்தியாக, உயிரோட்டமுள்ள ஒரு இயக்கமாக இன்றைக்கு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இப்தார் நிகழ்ச்சியாக மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடக்கம், இரக்கம், உதவுதல், அன்பு, ஈகை ஆகிய அருங்குணங்களை பற்றிய பாடங்கள் தான் திருக்குறானில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இப்போ நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறத நம்முடைய பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு மனிதநேய கட்சியினுடைய தலைவர்கள் பேசுகிற போது பெருமையோடு எடுத்து சொன்னார், மற்றவர்களும் எடுத்து சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்திற்காக பல்வேறு திட்டங்கள் பல சாதனைகள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு. முதல் முறை ஆட்சிக்கு வந்த உடனே மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை கூட அதுக்கு பிறகு வந்த ஆட்சியை அதிமுக ஆட்சியை அதை ரத்து பண்ணுச்சு. மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணதை ரத்து பண்ணி மீண்டும் அரசாணை வெளியிட்டு மிலாது நபிக்கு அரசு விடுமுறையை அறிவித்தது. உருது பேசும் முஸ்லீம்களை பிற்படுத்தல் பட்டியலில் சேர்த்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். சிறுபான்மையின நல ஆணையத்தை தொடங்கி வரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். வக்வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல் முறையாக மானியம் வழங்கி வரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழ்நாடு சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கி வரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். உருது அகாடமியை தொடங்கியவர் கலைஞர். காகிதமில்லத் பணிமனம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கியதும் கலைஞர். பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்தவரும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். காகிதமில்லத் கல்லூரியை உருவாக்கியவர் கலைஞர். காகிதமில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவர் கலைஞர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாமியர் வேறு, தான் வேறு என்று கலைஞர் என்றைக்கு நினைத்ததில்லை. இஸ்லாமிய சமூகத்தை நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா ஒன்று நடத்தப்போ அப்போ கலைஞர் பேசுகிறவர் சொன்னார், எனக்கு நன்றி சொல்லி பேசினாங்க, எனக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே வழித்தடத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மன்னிக்கணும், நம்ம ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருகிறது. ஆக இந்த ஆட்சி அமைந்த உடனே சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சிறுபான்மை விடுதியில் பண்டிகைகளுக்கு சிறப்பு உணவு தரப்படுகிறது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர் நலவாரியங்களில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை நல அலுவலகங்கள் கட்டப்பட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேனி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் முஸ்லீம் உதவி சங்கம் துவங்க ஆணையிடப்பட்டுள்ளது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு வக்வாரியத்திற்கான நிர்வாக மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4 வக்வார சரக அலுவலகங்களுக்கு சொந்த கட்டணம் கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பள்ளி வாசல்கள், தர்காக்கள், வர்க் நிறுவனங்கள் பழுதுபார்ப்பதற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும்
2021 நாம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்து கொடுக்கப்பட்டிருப்பவை. இதெல்லாம் நீங்க கோரிக்கை வைக்காமலேயே செய்து கொடுக்கப்பட்டவை. அதான் முக்கியம். நம்முடைய ஜவஹர்லால், பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார், நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள், மஸ்தான் அவர்கள் அரசின் சார்பில் பல அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏழ்மை நிலையுள்ள சிறுபான்மையினருக்கு 1,60,00,000 ரூபாய் செலவில் 2,500 விலையில்லா மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும். உலா மக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுடைய 6வது முதல் 9வது வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு 1,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 2 புதிய சிறுபான்மையினர் கல்லூரிமான விடுதிகள் துவங்கப்படும். இது போன்ற பல முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் நீங்கள் கோரிக்கை வைக்காமலே செய்து தரப்பட்டக்கூடிய திட்டங்கள். கோரிக்கை வைக்காமலே செய்கிற இந்த அரசு கோரிக்கை வச்சு செய்யாமல் விட்டுடுமா? உறுதியாக சொல்லுகிறேன், இது திராவிட மாடல் அரசு, கலைஞர் வழியில் நடைபெறக்கூடிய அரசு, உங்களுக்காக நடைபெறக்கூடிய அரசு, எல்லாருக்கும் எல்லாம் என்ற நெறிமுறைப்படி இயங்கக்கூடிய அரசு, அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அரசாக திராவிட மாடல் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த திராவிட கொள்கைகளை இந்தியா முழுவதும் பரவுவதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய 3 கருத்தியல்களுக்குத்தான் உண்டு. இந்த 3 கருத்தியல்களும் ஏற்றுக்கொள்ள ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர வேண்டும். இந்த ஒற்றுமையானது தேர்தலுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுடைய எதிர்காலத்திற்காக ஏற்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து கழகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய துறைமுகம் காஜா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.